நடந்ததால் ஒரு சில இடங்களில் வன்முறை சம்பவங்களும் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இச்சம்பவத்தில் முஸ்லிம் மீது கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபர் இந்து அல்ல, ஒரு முஸ்லிம் என்பது உளவுத்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து இரு பிரிவினருக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் மோதலை தடுக்கும் முயற்சியில் இரு மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்ம மதத்தை சேர்ந்தவங்க ஆத்திரப்பட்டு கலவரத்துல ஈடுபட வேணாம்னு ஆண்டவன் பெயரால தாழ்மையா கேட்டுக்கிறேன். கலவரத்தால நம்ம ஆட்கள் மட்டும் இல்ல, இந்துக்களும் நிறைய அப்பாவி மக்களும் பாதிக்கப்படுறாங்க. உண்மை நிலவரம் என்னான்னு இப்பதான் தெரிய வந்திருக்கு. நம்ம ஆள் ஒருத்தன் குத்துப்பட்டது உண்மைதான், ஆனா அவனை குத்துனது நாம நினைச்ச மாதிரி ஒரு இந்து அல்ல, ஒரு முஸ்லீம் தான். அதுவும் நம்ம நாட்டுக்கு சேர்ந்த முஸ்லீம் இல்ல, பாகிஸ்தானுக்கு சேர்ந்தவன். இங்க கலவரத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக இந்து மாதிரி வேஷம் போட்டு இந்த குடும்பங்களை பண்ணிருக்காங்க. இவங்களுடைய குறிக்கோள் நமக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகணுங்கிறது தான். சாகிறது இந்துவா முஸ்லிமானு இவங்களுக்கு கவலை இல்லை. இவங்களுக்கு இவங்க மதத்தை விட நம்ம நாட்டுல பன்முறை ஏற்படுத்தணுங்கிறது தான் முக்கிய நோக்கம். நம்பிக்கிட்டே இருக்கிற கடவுள் நம்பிக்கையே மத வெறியா மாத்தி நம்ம கையில நம்ம கண்ணை குத்த வைக்கிறாங்க. இந்த மண்ணில பிறந்து ஆறு ஏழு தலைமுறையா இந்து முஸ்லிம் பேதம் இல்லாம அண்ணன் தம்பியா மாமா மச்சானா ஒரே குடும்பமா சந்தோஷமா இருந்த நம்மள இப்படி எல்லாம் நிம்மதியை குலைச்சு அமைதியை குலைச்சு ஒருத்தர் ஒருத்தர் விரோதியா பார்க்க வச்சுட்டானே, இதை நாம எல்லாரும் சிந்திக்கணும். இவனை பிடிக்கிறது கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் இன்னைக்கு நாட்டு எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கும், எத்தனை உயிர்கள் பலியா இருந்திருப்பாங்க. இப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நாட்டுக்குள்ள நுழையிற அந்நிய சக்திகளை மதம் பார்க்காம இனம் பார்க்காம விரட்டணும். இது நம்ம நாடு, நம்மளுடைய மண்ணு. இங்க இருக்கிற அத்தனை பேர் நமக்கு சொந்தம். டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு குழு கூட இந்த நாட்டுக்குள்ளே நுழைய கூடாதுங்கிறது நம்ம எல்லாரும் உறுதியா இருக்கணும். உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, தயவு செய்து வன்முறையில ஈடுபடாதீங்க ப்ளீஸ். சேவ் அவர் கண்ட்ரி. தேங்க்யூ. அவங்க எங்க கடத்திருக்காங்கிற தகவல் தெரியுமா? அங்கிள் அங்கிள் பசிக்குது அங்கிள், காலையில இருந்து இன்னும் சாப்பிடல அங்கிள். எங்க அம்மா சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க அங்கிள், நான் போறேன் அங்கிள். பசிக்குதா? அப்பா அப்பா பசிக்காம பண்ணிட்டுப்பா. வேண்டாப்பா அப்பா வேண்டாப்பா. அந்நிய நாட்டுல இருந்து நம்ம நாட்டுல புகுந்து தினம் பத்து இடத்துல குண்டு வச்சு அப்பாவி மக்களை கொல்றாங்க. அந்த கொலகார பாவிங்களை குடிச்சமா நடுரோட வச்சு சுட்டமான இல்லாம மகஜர் கொடுக்கறோம், விசாரணை பண்றோம், கோர்ட்ல ஒப்படைக்கிறோன்னு காலதாமதப்படுத்துறாங்க. அவனுங்க பஸ்ஸையோ ரயிலையோ கடத்தி வச்சுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கிற அவனுங்க ஆளுங்களை சொகுசா கூட்டிக்கிட்டு போயிடுறானுங்க. இப்போ பிஞ்சு குழந்தைகளை பணையமா வச்சுக்கிட்டு முகமது அலியை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றானுங்க. என்ன சட்டமோ என்ன ஜனநாயகமோ என்ன, மக்கள் டென்ஷன் ஆயிட்டங்களா? ஆகட்டும். சரி, எங்க அந்த ரா ஆபீசர்? என்ன முடிவெடுத்தாலும் நாங்க முழு ஒத்துழைப்பு தான். ஆனா குழந்தைங்க உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்தி கொடுக்கும். இம்மீடியட்டா நான் இந்த ஸ்கூல் பிரின்சிபல் பார்க்கணும். ஓகே சார், மேக் இட் ஃபாஸ்ட். வணக்கம் சார. வணக்கம், நான் தான் பிரின்சிபல். வாங்க, இந்த பில்டிங்னுடைய பிளான் டீடைல்ஸ் வேணுமே. ஓகே சார், உடனே. ஷூர் சார்.
யார் சார் அந்த முகமதலி? அவன் எதுக்காக இந்தியா கூட வந்தா? அவனை காப்பாத்துறதுக்காக இந்த மூணு பேர் எதுக்காக இவ்வளவு பாடுபடுறாங்க? இவங்களோட பிளானு இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு ஜனாதிபதி பிரதமர் மத்த அமைச்சர்கள் இருக்கும் போது பார்லிமெண்ட் அட்டாக் பண்றதுதான். டெல்லியில சில ஆட்கள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, இதுல ரெண்டு எம்பிக்களும் அடக்கம். டெல்லியில எல்லா ஏற்பாடுகளும் பக்காவா பண்ணிட்டு சவுத்துக்கு வந்து பெரிய கலவரத்தை உண்டாக்கி கவர்மெண்டோட கவனத்தை திசை திருப்பி பார்லிமெண்ட் அட்டாக் பண்றதா இவங்களோட மெயின் மாஸ்டர் பிளான். ஆனா திறமையான தமிழ்நாடு போலீஸ் முகமது அலியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பிளான ஃபாலோ பண்ணி உளவுத்துறை இதுல சம்பந்தப்பட்ட டெல்லி ஆட்களையும் அந்த ரெண்டு எம்பிக்களையும் அவங்க கஸ்டடிக்குள்ள வச்சிருக்காங்க. இப்போ இவங்க நெருக்கடி என்னன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் நெருங்கி வர மாதிரி இருக்கு. ஒருவேளை சமாதானம் ஆயிட்டா இந்த பிளான ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்படி பிளான் பண்றாங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை சமாதானம் ஆகலன்னா இவனை வச்சு அந்த பிளான செயல்படுத்தணும். உடனே டாக்டர் ஸ்டீமிங்க வரணும். ஹலோ, ஐ அம் டாக்டர். ஐ நீட் டு ஸ்பீக் யூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஹாலுக்குள்ள விஷவாயு அடிச்சு உள்ளே இருக்கிறவங்கள எவ்வளவு நேரத்தில் வெளியே கொண்டு வந்தா உங்களால காப்பாற்ற முடியும் சார்? உள்ள குழந்தை இருக்காங்க சார், விஷவாயு அடிக்கிறது ரொம்ப ரிஸ்க் சார். ஐ நோ இட்ஸ் வெரி ரிஸ்கி, ஆனா உள்ளே இருக்கிறது மனித வெடிக்குண்டு, அவங்கள செயலெடுக்க செய்யறதுக்கு இதுதான் ஒரே ஒரு வழி. நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாங்க. சொல்லுங்க டாக்டர். சார், ஆக்சிஜன் சிலிண்டரும் ஃபர்ஸ்ட் எய்ட் செட்டப்பும் இருந்து 5 நிமிஷத்துல எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணா கண்டிப்பா எங்களால காப்பாற்ற முடியும் சார். உள்ளே இருக்கிறது பிஞ்சு குழந்தைங்க, கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. வித்இன் 5 மினிட்ஸ்னா 100% காப்பாத்திடலாம் சார். ஆனா வயசானவங்க யாராவது உள்ள இருந்தா அவங்களை கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. அப்படி யாராவது இருக்காங்களா? எங்க அம்மா இருக்காங்க. சாரி சார், அவங்களை காப்பாத்துறது கஷ்டம். எனக்கு எனக்கு அப்படின்னா வேண்டாம் சார். நீங்க ரெடி பண்ணுங்க டாக்டர். வாட் டிஸ்கஷன்? முகமது அலி வந்தாச்சா இல்ல வேற எதுவும் அட்வென்ச்சர் பண்ண போறீங்களா? நீ கேட்டா எல்லாம் நடந்துருமா? இது கவர்மெண்ட் விஷயம், ஃபார்மாலிட்டி பர்மிஷன் எல்லாம் கேட்டுதான் சொல்ல முடியும். அப்படியா? நீ ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணு, நான் உனக்கு பரிசு அனுப்பி வைக்கிறேன். ஷிட் ஷிட். Hey, what are you looking at? Ambulance கொண்டு வர சொல்லுங்க. Yes sir. Ayngaran. Yes sir.